தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே விகி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே என்னை இறைவன் நன்றாக படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஆதன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருமந்திரத்தினுடைய பாடல் வேத சிறப்பு தான் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்கா வேதம் உரைத்தானும் மெய்பொருள் காட்டவே வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் என்று சொல்கிறார் வேதத்தை முறையாக கற்று ஓதுகிறார்கள் அவர்கள் உரைத்தாலும் கூட அவர்கள் வேதியர்கள் அல்ல என்று பொருள் சொல்கிறார் அப்படின்னா அவங்க யார் அப்போது உரைத்தால் போதாது உரைத்தபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் வேதம் உரைத்தானும் வேதியன் நாகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதத்தினுடைய விளக்கம் என்பதை உணர்ந்தவர்கள்தான் வேதியர்கள் வேதத்தை உரைப்பதனால் மட்டும் அவர்கள் வேதியர்கள் அல்ல வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேள்விகள் செய்வதற்காக வேதியர்கள் வேதத்தை உணர்ந்து படிக்கிறார்கள் அந்த வேள்விக்கான காரணத்தை உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அப்படி செய்தால்தான் அவர்கள் வேதியர்கள் மற்றவர்களுக்கு வேள்விகள் செய்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து மற்றவர்களுக்கு யாகம் வளர்த்து வேள்விகள் அனைத்தும் செய்து தான் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேதியர்கள் அல்ல வேதம் உரைத்தான மெய்ப்பொருள் காட்டவே மெய்ப்பொருளை உணர வேண்டும் அதுதான் வேதத்தினுடைய தலையாய பொருளாக நாம் கொள்ள வேண்டும் வேதத்தினுடைய முடிவு எது மெய்ப்பொருள்தான் அந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதுதான் உபநிஷம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது வேதத்தை புரிந்து கொண்டு வேதத்தின்படி வேதத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் நடக்க வேண்டும் அப்போதான் அவங்க வேதியர்கள் என்று இது வேதத்திற்கு பின்பற்றவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவருமே அவை பின்பற்ற வேண்டும் ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அறத்தோடு தான் வேதம் சொல்கிறது ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமூல சொல்ற கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள் என்பன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள் என்பன் நல்லாரை காலன் நணுக நில்லே நனுகி நில்லனே கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் அரசனுக்கு கல்வி இல்லையா கல்வியறிவெல்லாம் இருந்திருக்குமே எதை குறிப்பிடுகிறார் திருமூலர் கல்வியறிவு இருந்தும் அறியாமையால் அவன் தீர்ப்பு சொல்கிறான் என்று சொன்னால் அவனை திருமூலர் குறிப்பிடுகிறார் கல்லா அரசன் தீர்ப்பு சொல்கிறார் சில நேரங்களில் அந்த தீர்ப்பு பொய்யாயிடுது அதெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்குறோம் அரசன் சொல்கிற தீர்ப்பு அனைத்துமே சரியானது என்று சொல்ல முடியாது அப்போ கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் காலன் யார் யமதர்மன் உயிரை பறிப்பவன் அவன் வந்து ரெண்டு பேருமே இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி அடியில் சொல்லிடுறாரு அடுத்த அடியில் கவனிக்கணும் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் ரெண்டு பேருமே உயிரை பறிப்பவர்கள் அரசனும் தண்டிப்பான் தவறு செய்தால் என்ன செய்வான் தண்டனை கொடுப்பான் உயிர் பலி யமனும் என்ன செய்வான் உயிர் பலி அப்போ ரெண்டு பேரும் இணையானவர்கள் என்று முதலடியில் சொல்லிவிட்டு கல்லா அரசன் அரசனின் காலன் மிக நல்லது யமதர்மன் ரொம்ப நல்லவன் இவன் தீர்ப்பு சொல்வான் சில நேரங்களில் அந்த தீர்ப்பு பொய்யாயிடுச்சுன்னா நல்லவன் கூட இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் யமதர்மன் என்ன பண்ணுவான் நல்லவனை விட்டுருவானா அவன் தர்மம் செய்திருக்கிறான் அறம் செய்திருக்கிறான் நேர்மையாக இருந்திருக்கிறான் உண்மையாக இருந்திருக்கிறான் என்று பார்த்து அவனை அணுக மாட்டான் அவன் இறைத்தன்மையோடு இருக்கிறான் இறை இறையை சிந்திக்கிறான் என்று சொன்னால் அவனை அணுக மாட்டான் எவன் ஆனால் எந்தவிதமான ஈவு இறக்குமின்றி சில நேரங்களில் அந்த தீர்ப்பு தவறானால் நல்லவன் கூட தண்டிக்கப்படுவான் அதனால் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் அதைவிட யமதர்மன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு இரண்டாம் அடியில் சொன்னார் கல்லா அரசன் அறம் ஓரான் அறத்தை பற்றி அவனுக்கு அதிகமான சிந்தனைகள் இருக்கலாம் சில அரசர்கள் அறத்தை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் அனைத்து அரசர்களும் அப்படி இருந்தார்களா என்றால் இல்லை அப்போது அறம் ஓரான் அறத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்காது தான் அவனை கல்லாத அரசன் என்று சொல்கிறார் திரு கொல் என்பன் அறம் இல்லாமல் அவனை தண்டித்து விடு என்று சொல்வானா ஆய்வு செய்யாமல் நல்லாரை கல்லா கால நணுகி நில்லானி நல்லாரை நல்லவங்கள அறத்தை மேற்கொள்பவனை இறைத்தன்மையோடு இருப்பவனை யமதர்மன் அணுக மாட்டான் நனுகி நில்லானி அவனை நணு அணுக மாட்டான் இதற்கு ஒரு கதை நாம் பார்க்க போகிறோம் வரலாற்றிலே நடந்த ஒரு கதை தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் அதை சிந்திக்க வேண்டும் பீர்பால் அவையிலே அக்பர் அரசா அரட்சாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அக்பர் எப்பொழுதுமே பல சிந்தனைகளை உடையவர் அவருக்கும் நிறைய சிந்தனை அரசாட்சியை எவ்வாறு சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பார் அவருடைய அவையிலே பீர்பால் ரொம்ப அறிவு கூர்மை மிக்கவர் இரண்டு பேரும் ஒரு மாலை வேளை அரண்மனையிலே கொண்டிருக்கிறார் அங்கே குளிர்ந்த நீரோடை காற்று சில்லென்று வீசுகிறது அதை பார்த்து இருவரும் அந்த உரையாடல் சுவாரஸ்யமாகிறது இந்த நீரோடையை பார்த்துவிட்டு குளிர்ந்திருக்கிற இந்த நீரோடை இந்த பருவத்திலே ரொம்ப சில்லென்று கா காற்று வீசுகிறது ரம்மியமாக இருக்கிறது என்று அரசன் சொல்கிறார் பீர்பாலும் ஆமாம் இந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம் தான் என்று பேசிக்கொண்டே வருகிறார்கள் இருவரும் அக்பரும் பீர்பாலும் அக்பர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் வறுமையில் உள்ளவன் எவன் ஒருவனோ அவன் வறுமையை போக்கிக் கொள்ள எந்த விதமான சாகச செயலும் செய்வானா சாகச செயல் என்று சொன்னால் எந்த உயிரை கொடுத்து தன் வாழ்க்கையை மீட்டுக்கொள்வானா அந்த அளவிற்கு அவனுக்கு தகுதியை வளர்த்துக்கொள்வானா என்று கேள்வி எழுப்புகிறார் அக்பர் அதற்கு பீர்பால் அப்படி என்ன சாகச செயலை செய்ய வேண்டும் சொல்லுங்கள் மன்னா என்று கேள்வி கேட்கிறார் பீர்பால் இந்த நீரோடை குளிர்ந்த நீரோடை இந்த பருவம் குளிர்ந்த பருவமாக இருக்கிறது இந்த நீரோடையில் ஒரு வறியவன் ஏழ்மையில் இருப்பவன் இரவு முழுத நிற்க வேண்டும் அவ்வாறு நின்றால் அவன் உயிரோடு இருந்தால் அவனுக்கு நாம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிவிடலாம் அதுதான் அவனுடைய சாகச செயல் அரை நிர்வாணமாக நிற்கவள் நிபர்ந்தரை அக்பர் சொல்கிறார் அதற்கு பீர்பாலும் யோசிக்கிறார் அவர் சொல்வதிலே நியாயம் இருப்பதாகவும் சரி அதுபோன்ற ஒரு வரியவனை நாம் தேட வேண்டுமே என்பதற்காக அக்பரிடம் மூன்று நாட்கள் அதற்கான நேரத்தை வாங்கிக் கொள்கிறார் மூன்று நாட்கள் கிராமம் கிராமமாக தேடி தகவல் அறிந்து மிகவும் வாழ்க்கையிலே பின்தங்கியிருக்கிறவன் வறுமையிலே இருப்பவன் வருமானம் இல்லாத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் இதுபோன்ற சாகச செயல் செய்து ஒன்று வென்றுவிட வேண்டும் இல்லை என்றால் உயிரை இறைவன் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும் என்று நிலையிலே இருக்கிற ஒரு துணித்த மனமுடைய வறியவன் அவனை தேடி கண்டுபிடிக்கிறார் மூன்று நாட்களாகிவிட்டது அந்த வறியவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தால் பொற்காசு இல்லை என்றால் மரணம் நிபந்தனை சொல்லப்பட்டது இரவு முழுவதும் அறை நிர்வாணத்தில் ஏரியில் நிற்க வேண்டும் அந்த குளிர்ந்த நீரோடையாக ஏரியில் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சரி ஒப்புக்கொள்கிறான் அந்த வரியவன் அனைவரும் மன்னரும் அந்த அமைச்சர் பீர்பால் அவர்களும் அனைவரும் வரியவன் நிற்பதை பார்த்துவிட்டு அனைவரும் மாலை நேரத்தில் வீடு திரும்புகிறார்கள் அவர்கள் இல்லம் செல்கிறார்கள் மறுநாள் பொழுது விடுகிறது பொழுது விடிந்து பார்த்தால் அந்த வரியவன் உயிரோடு இருக்கிறான் அவனுக்கும் மகிழ்ச்சி மன்னருக்கும் மகிழ்ச்சி ஒரு வரியவனுக்கு நாம் ஒரு வாழ்வு தந்திருக்கிறோம் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது இந்த சாகச செயலில் அவன் வென்றிருக்கிறான் இந்த குளிர்ந்த நீரோடையில் இரவு முழுக்க நின்றிருக்கிறான் அதனால் கேட்ட பொற்காசுகளை கொடுத்து விட வேண்டும் என்று ஆணையிடுகிறார் சரியாக தட்டிலே அந்த பொற்காசை வைக்கப் போகிறார் அரசன் திடீரென்று அவையிலே ஒரு குரல் நில்லுங்கள் மன்னா இந்த பொற்காசு கொடுப்பதற்கு முன்பாக சில கேள்விகளை அந்த வறியவனிடம் கேட்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் கேள்வி எழுப்புகிறார் அதற்கு வரியவனும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறான் இரவு முழுதும் நின்றாயே எப்படி உன்னால் நிற்க முடிந்தது அதை பற்றி சொல் என்று கேட்கிறார் அந்த வரியவன் சொல்கிறான் இரவு முழுவதும் நின்றேன் இயற்கை காட்சிகளை எனக்கு அதிகமாக தெரியவில்லை இருள் சூழ்ந்த இடமாக இருந்தது ஆனால் தூரத்திலே எட்டாவது மாடியின் அரண்மனையில் ஒளி தெரிந்தது அதை பார்த்து கொண்டே இருந்தேன் பொழுது போனதே தெரியவில்லை உடனே அந்த அமைச்சர் சொன்னார் அந்த ஒளிதான் குளிர்காய உதவியது தூரத்தில் உள்ள எட்டாவது மாடிலுள் ஒளி இந்த நீரோடையில் நிற்கிற இவனுக்கு குளிர்காய்ந்தது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார் அந்த அமைச்சர் உடனே பீர்பால் கவனித்து கொண்டே இருந்தார் அதனால் பரிசு கொடுப்பதை நிறுத்தி கொடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த அமைச்சர் பேசினார் பேசியவுடன் பரிசு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் ஆலோசித்து நாங்கள் தருகிறோம் என்று அனுப்பிவிட்டார்கள் வரியவனுக்கு மிகவும் வருத்தம் தூரத்தில் எங்கோ எட்டாவது மாடில் அரண்மனை ஒளி அவனுக்கு எப்படி குளிர் ஊட்டுவதற்கு உதவி செய்யும் இதை உணராத அரசன் அக்பர் வருத்தப்படவில்லை பீர்பால் ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டார் வருத்தப்படாத வரியவனே நான் உனக்கு மூன்று நாட்களுக்குள் உனக்கு அதற்கான வழியை நான் செய்கிறேன் என்று சொன்னார் மறுநாள் அவை கூடியது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பீர்பால் வருவார் என்று எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் அவையிலே மன்னர் கேள்வி கேட்டார் என்ன சிரிக்கிறீங்க அவர் ஏதோ ஒன்று பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார் என்ன பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலி மைதானத்தில் ஒரு உளியை கட்டி பானையிலே பருப்பு தண்ணீரை வைத்துக்கொண்டு கீழே நெருப்பு முட்டுகிறார் இந்த நெருப்பு எங்கோ இருக்கிறது பானை எங்கோ இருக்கிறது ஆனால் அதை கேட்டால் பருப்பு வேக வைக்கிறேன் என்று சொல்கிறேன் அனைவரும் அந்த மைதானத்திற்கு வருகிறார்கள் அதை கவனிக்கிறார் அக்பர் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பீர்பால் பருப்பு வேக வைத்து கொண்டிருக்கிறேன் அதற்கு அக்பர் கேள்வி கேட்கிறார் நெருப்பு இங்கே இருக்கிறது உலை உலையில் கட்டி அந்த உளியில் கட்டி அந்த பானை உயரத்தில் இருக்கிறது இந்த நெருப்பு படுவதற்கான சாத்தியமே இல்லை பருப்பு எவ்வாறு வேகும் என்று வினா எழுப்புகிறார் அக்பர் உடனே பீர்பால் சொல்கிறார் எங்கோ தூரத்தில் உள்ள எட்டாவது மாடி அரண்மனையின் ஒளி அந்த வறியவனுக்கு குளிர்காய உதவி செய்ததென்றால் இது நிச்சயமாக பருப்பு வேகும் என்று சொன்னார் உடனே அந்த அக்பருக்கு அறிவு தெளிவானது உடனே அந்த வரியவனை அழைத்து பொற்காசுகளை கொடுத்து அனுப்பி இந்த கதை எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் அமைச்சர் இருப்பதனால்தான் ஒரு அமைச்சர் குருட்டாக ஒரு கேள்வி கேட்டார் ஒரு அமைச்சர் அறிவுபூர்வமான பதிலை சொன்னார் போன்ற அமைச்சர்கள் இருப்பதனால்தான் ஒரு அரசியல் ஆட்சியிலே அந்த காலத்திலே மன்னர் ஒரு சிறந்த நிலையிலே தீர்ப்பையும் ஒரு நல்ல ஆட்சியும் வழங்க முடியும் அது அந்த காலத்திலே அரசியலில் அரசனை பற்றி சொல்லுகிற திருமூலருடைய கருத்து அதே போல் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சியில் ஒரு நல்ல ஆட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் கேள்விகள் கேட்க வேண்டும் கேள்விகள் கேட்டு அதற்கான விடையைக் கண்டால் சிறந்த ஆட்சியை பெறலாம் இதுவும் திருமூலருடைய திருமந்திரத்திலே அரசியல் விழிப்புணர்வுக்கான பாடலாக நாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்